தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத வஞ்சக திமுக அரசிற்கு எதிராக தமிழகம் முழுவதிலும் எதிர்ப்பு அலை வீசுவதாகவும் தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு அதிமுகவின் தேர்தல் பணிகளில் பல்வேறு குளறுபடிகளை ஏற்படுத்தி வருவதாகவும் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆதிராஜராம் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆதிராஜராம் அவர்களின் தலைமையில் வார்டு எண் 114, 115, 116, 119 மற்றும் 120 ஆகிய வார்டுகளில் களமிறங்கக்கூடிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 114 வார்டில் தமிழ் அன்சாரி அவர்களும், 115 வார்டில் திருமதி தமிழரசி அவர்களும், 116 வார்டில் திரு சங்கர் அவர்களும், 119 வார்டில் திருமதி ஸ்ரீவித்யா அவர்களும், 120 வார்டில் திருமதி ராஜேஸ்வரி அவர்களும் வேட்பாளர்களாக களமிறங்குகின்றனர். தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டக்குட்பட்ட மற்ற பகுதி வேட்பாளர்களும் இந்த வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி மற்றும் தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் தேர்தல் பிரச்சாரத்தின் செயல்பாடுகள் ஆகியவற்றை குறித்து தொண்டர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் மாவட்ட செயலாளர் ஆதிராஜராம் ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்விற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சியின் கைப்பாவையாக செயல்படுவதாகவும், தேர்தல் குறித்த முறையான வழிகாட்டு நெறிமுறைகள் இல்லாத காரணத்தினால் எதிர்கட்சிகளை முடக்கும் செயல்களில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாகவும், ஆளும் கட்சியினர் முறையீடான செயல்களில் ஈடுபட்டால் கூட கண்டுகொள்ளாத காவல்துறையும் தேர்தல் ஆணையமும் அதிமுகவினர் தேர்தல் விதிமுறைகளின்படி செயல்பட்டாலும் கூட அவற்றை தடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் காலங்களில் வேட்பாளர்கள் குறித்த சுவரொட்டிகளை சுவர்களில் ஒட்டக்கூடாது என்கின்ற நடைமுறை இருந்தபொழுதிலும் திமுகவினர் பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான சுவரொட்டிகளை ஒட்டியிருப்பதை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் இருப்பது ஜனநாயக விரோதம் எனவும் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கும் தமிழக அரசிற்கு எதிராக பொங்கல் பரிசு வழங்கியதிலும் உள்ள குளறுபடிகள் தமிழக மக்களிடையே மாபெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும், எதிர்வருகின்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அது எதிரொலிக்கும் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக எதிரான அலை இருக்குது. திமுக பொய்யே மூலதனமாக்கி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இந்த தேர்தலை கூட ஒரு அரசியல் ஆண்மையோடு சந்திக்க தயாராக இல்லை. இதுவரைக்கும் எங்களுடைய வேட்பாளர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல் கிடையாது. இப்போ ஹால் மீட்டிங்னா எலெக்ஷன் கமிஷன் நடத்துக்கோன்றோம், எலெக்ஷன் கமிஷன் போலீஸில் பர்மிஷன் வாங்குகிறோம், திடீர்னு போலீஸில் வந்து இல்லையே பர்மிஷன் கொடுக்கலையேன்றாங்க. சில இடங்களில் பிரச்சாரங்களுக்கு நீங்கள் எங்களை கேட்கலையான்னு சூடமேட்டில் பிரச்சாரம் நடந்து கிடைப்பட்டுருக்குது. போஸ்டர் வந்து முதல்லையே மாநகராட்சி போஸ்டர் செவத்தில் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ திமுக நகர் முழுக்க போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க. நாங்கள் சட்டத்தை மதிக்கிறதால முதல்லையே போஸ்டர் ஒட்டாமல் இருந்தோம். இப்போ நாங்கள் ஒட்டினா எங்கள் மேலே கேஸ் போடுவாங்க. அவங்க இது வரைக்கும் ஒட்டியிருக்காங்க. பொதுவாக எந்த தேர்தலுமே போஸ்டர் ஒட்டுவதற்கு அனுமதி கிடையாது. இப்போ சென்னை மாநகரம் முழுக்க திமுக போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. இது தடுத்து வந்துட்ட காவல்துறை நாங்கள் பிரச்சாரத்துக்கு போனால் அனுமதி வேணுங்கிறாங்க. கார்பரேஷனில் கேட்டால் 20 பேருக்கு உள்ளார போனால் அனுமதி தேவையில்லைன்றாங்க. இதுவரை தெளிவான வழிகாட்டுதல் இல்லாமல் குழப்பத்தை உருவாக்கி தேர்தலை சந்திக்க திமுக திட்டமிட்டிருக்கிறது. 25 வருஷமாக கட்சியில் இருக்கிறோம். இந்த வார்டில் 316 வார்ட் சேர்மன் வந்து கவுன்சிலர் வேட்பாளராக இருக்கிறாங்க. வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அது விஷயமா நம்ம வந்து மீட்டிங் பண்ணி போட்டோம். இப்போ பிஜேபி வந்து நம்மளோட எல்லா கூட்டிகளாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இஸ்லாமியர்கள் இந்த பகுதியில் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. வெற்றி வாய்ப்பு நல்ல பிரகாசமாக இருக்குது. ரெண்டாவது வந்து திமுக சொன்ன எந்த வித எம்எல்ஏ எலெக்ஷன் சொன்ன எந்த வித இதையும் வந்து அவங்க வந்து வாக்குறுதி வந்து நிறைவேற்றலை. உதாரணத்துக்கு சொன்னாக்கா போன வருஷம் பொங்கலுக்கு வந்து எடப்பாடியார் வந்து 2500 கொடுத்தாரு. அந்த 2500 கம்மியாக இருக்குன்னு சொல்லி 5000 கொடுங்க சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவங்க இன்றைக்கி பார்த்தோன்னாக்கா 500 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு, அது மாதம் மாதம் 1000 கொடுக்குறது, அது மாதிரி வந்து பெட்ரோலுக்கு வந்து 5000 கம்மி பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. கேஸுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இது டிபிபில் மாதம் மாதம் வந்து 100 ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னது. இது எல்லாமே வந்து ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றாமல் ரொம்ப ஒத்துழைப்பில் இருக்காங்க. என்ன எதிர்பார்க்குறாங்க? ரொம்ப எழுச்சியாக இருக்குது. பிரச்சாரத்துக்கு போகிற ரொம்ப எழுச்சியாக இருக்குது. நேற்று கூட வந்து ஜாம்பஜார் மார்க்கெட் போனோம். தென் சென்னை கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட வட்டச் செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், அமைப்பின் பொறுப்பாளர்கள், மகளிர் அணி, மாணவர் அணி, தொண்டர் அணி, வழக்கறிஞர் அணி என அனைத்து தரப்பினருக்கும் தேவையான தகுந்த ஆலோசனைகளை தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆதிராஜராம் அவர்கள் வழங்கினார்.